கன்னியாகுமரி மாவட்டத்தில் பருவம் தவறி வரும் மழை காரணமாக அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்கள் நீரில் முழுகியதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் ஏழாயிரம் ஹெக்டேரில் நெல் விவசாயம் நடைபெற்று வருகிறது இங்கு இரண்டு பருவமழை பெய்வதால் அதனை கணக்கிட்டு நெல் விவசாயத்திற்கு கன்னிப்பு கும்பப்பூ நாற்று நடப்படுகிறது தற்போது கன்னிப்பு சாகுபடி நடைபெற்று நெல் அறுவடைக்கு தயாராகும் நிலையில் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக பல ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன இருப்பினும் மூழ்கிய நெல்களை அறுவடை செய்தாலும் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அரசு நிர்ணயம் செய்துள்ள ஈரப்பதம் பதினேழு விழுக்காடாக்கு பதில் இந்த நெல்லின் ஈரப்பதம் என்பது அதிகமாகவே காணப்படும் இதனால் நெல் ஈரப்பதத்தின் விழுக்காட்டை இருபது விழுக்காடாக உயர்த்தி அரசு நிர்ணயம் செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் எனவும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் மத்திய மாநில அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்டத்தினுடைய முக்கியமான பெரிய பத்துகள் எல்லாமே இன்னைக்கு அறுவடை அறுக்க ரெடியாக இருந்தும் பிறமும் உங்களுக்கு மழையின் காரணமாக மிஷினை இறக்க அறக்க முடியல தொழிலாகி போயிடுச்சு நெல்லையும் எடுக்க முடியல வைக்கலையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மழை வந்ததுனால் வந்து நெல்லினுடைய ஈரப்பதம் கூடி போயிடுச்சு அரசு வந்து பதினேழு தான் ஈரப்பதம் இருக்குன்னு சொல்லு ஏன்னா அதனால இப்போ மக்கள் விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்காங்கன்னு சொன்னால் இந்த பதினேழு பர்சன்ட் ஈரப்பதம் எங்கள் இருக்கிறத இருபது பர்சன்டமாக ஆக்கி